காட்டை உருவாக்கி அதன் காவலனாக இருக்கும் யானைகளின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகரித்திருப்பதாக மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து விளக்குகிறார் செய்தியாளர் சுபநிதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுப்பு கடந்த மே மாதம் நடைபெற்றது அந்த கணக்கெடுப்பின் படி பார்க்கும்போது போது கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் வனப்பகுதிகள் இருக்கு அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் அறிக்கைப்படி பார்க்கும்போது போது மூவாயிரத்தி அறுபத்தி மூன்று யானைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறதா சொல்லப்படுது இதோட பாஸ்ட் ஹிஸ்டரி பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இரண்டுல மூவாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழு யானைகள் இருந்தது அதே மாதிரி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல நாலாயிரத்தி பதினஞ்சு யானைகள் இருந்தது இரண்டாயிரத்தி பதினேழுல சற்றே குறைந்து இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஓர் யானைகளாக ஆயிடுச்சு இதற்கு காரணமாக பார்க்கறது இயற்கை மரணங்களையும் தாண்டி இயற்கைக்கு புறம்பான மரணங்களும் இருக்கு அதாவது மின்சார வேலையில் சிக்கி இறந்த யானைகள் காட்டுப்பன்றிக்காக வைக்கப்பட்ட வெடிப்பொருட்களை உட்கொண்டு இறந்த யானைகள் ஊடுருவல் நா நடந்தது ஹியூமன் எலஃபண்ட் கான்ஃபிளிக் இது போன்ற பல காரணிகள் இருக்கு இதையெல்லாம் தடுக்கிறதுக்காக அரசும் வனத்துறையினரும் பல முன்னெடுப்பு நடவடிக்கைகளை செஞ்சாங்க அதனால தான் இப்போ கடந்த ஆண்டை விட தற்போது நூற்றி ரெண்டு யானைகள் உயர்ந்து மூவாயிரத்தி அறுபத்தி மூன்று யானைகள் தமிழ்நாட்டில் இருக்குன்னே சொல்லலாம் அதே மாதிரி குறிப்பாக இருபத்தி ஆறு வனப்பகுதிகள் தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்கு அதோட எண்ணிக்கையின் படி பார்த்தோன்னா சத்தியமங்கலத்தில் முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு யானையோட முதல் இடத்துலையும் கோவை முன்னூற்றி முப்பத்தி ஆறு யானைகளோட இரண்டாவது இடத்துலையும் இருக்கு இதில் அதிகபட்சமான யானைகள்னு பார்க்கும்போது நீலகிரி கிழக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் இரண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு யானைகளோட அதாவது எழுபத்தி நாலு சதவீத யானைகளோட அங்க இருக்குன்னே சொல்றாங்க இதில் குறைந்தபட்சமாக எங்க யானைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வெறும் ஒரு யானையோட கடைசி இடத்துலையும் கன்னியாகுமரி வெறும் ஆறு யானைகளோட இருபத்தைந்தாவது இடத்துலையும் இருக்குன்னு சொல்லலாம் இந்த யானைகள் இருந்தாலும் இறந்தாலும் ஆயிரம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க யானைகள் சென்ற இடமெல்லாமே வனம் செழிக்கும் வனம் உருவாகும்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட யானைகளை பாதுகாப்பதன் மூலமாக நம்மளால் நம்ம இளைய தலைமுறைகளுக்கு ஒரு இயற்கை சூழலை ஏற்படுத்தி தர முடியும்